அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில வந்து மௌன ராகம் அப்படின்ற படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன வண்ண குயில் அந்த பாட்டுக்குரிய சுரத்தை நான் கொடுக்குறேன். ஜானகி அம்மாவுடைய குரல் அந்த பாட்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். இளையராஜா ஐயா தான் இந்த பாட்டுக்கு இசையமைச்சிருக்கிறாங்க. கவிஞர் வாலி ஐயா அவர்கள் தான் இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. இந்த பாடலுடைய அடிப்படை ரூட் வந்து கீரவாணி அப்படின்னு சொல்ற ராகம். வெஸ்டர்ன் மியூசிக்ல இதை ஹார்மோனிக் மைனர் ஸ்கேல்னு சொல்றாங்க. இதனுடைய சுரஸ்தானங்கள் சா, ரீ டூ, காவன், மாவன், பா, தாவன், நீ டூ, சா அப்படி வருது. இந்த பாட்டுடைய ஒரிஜினல் சுதி ஒன்றரை கட்ட சுதி. நீங்க கீபோர்டில் ரெக்கார்டிங் சுதியோட சேரணும்னா டிரான்ஸ்போஸில் பிளஸ் ஒன்று வச்சுக்கோங்க. இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஒன் ஆக்சிடென்டல் நோட்டாக வருது. அதே மாதிரி தா டூவும் இந்த பாட்டில் வருது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த காணொலி முழுக்க பாருங்கள். காணொலியுடைய இறுதியில் உங்களுக்கு சுவையான செய்திகள் காத்திருக்குது. சரி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். பாட்டோட ஓப்பனிங்கில் அப்படி ஒரு ஹம்மிங்ல நோட்டு வருது. அதனுடைய நோட்டு ரீ ச ரீ சா சா நி சா பா, ரீ ச ரீ சா சா நி சா பா, மா பா 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 சா சா, மா பா 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 நி நி, மா பா 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 சா சா, சரி ரி நி பா பா, மா பா பா மா கா கா, கரி கரி. இதில் வந்து கா மட்டும்தான் கருப்பு கட்டை வருது. அப்போ அது சேர்த்து வரப்ப பாட்டுக்கு முன்னாடி ஒரு ஓபனிங் மியூசிக் இருக்குது. அதனுடைய நோட்டு இது சா சா. அந்த சாவையும் பாவையும் சேர்த்து பிரஸ் பண்றேன். கபா மாபா சா சா சா, கபா மாபா சா. அது டூ டைம்ஸ் வரும். மாபா 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 மாபா, ரிமகா ரிமகா ரீசா ரீசா, பாம பாப்பா மாரி ரீ, ரிக ரீசா ரிக ரீசா, பாம பாப்பா மாரி ரீ, ரிக ரீசா சா. சேர்த்து வாசி காட்டுறேன். பாட்டோட பல்லவி சின்ன சின்ன வண்ண குயில் ரீ ச ரீ சா சா நி சா பா, கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா. அதுக்கு அதே சுரம் தான் வருது. புரியாத ஆனந்தம் மா பா 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 சா சா, புதிதாக ஆரம்பம் மா பா பா பண்ணினி, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன் முட்டு நானா நானா. அந்த லைனுக்குரிய சொல்றோம். மா பா 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 சா சா, சரீரி நீ பாப்பா, மா பா பா மா கா கா, கரி கரி அப்படி வந்துடுது. இப்போ நான் பல்லவி ஃபுல்லாக சேர்த்து வாசி காட்டுறேன்.
முதல் சரணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டர்லூடு இது. அதில் நான் கோரஸ் போர்ஷன் மட்டும் கொடுக்குறேன். கமா பத நிசா, அது கிட்டாரில் வருது. நீ பமா கம கம ரே, நீ பமா பனி பனி பா. அப்ப சேர்த்து வரப்ப ப ப ப ச ச சரிரி நி ப ப ம ப ப ப ச ச சரிரி ரி. அந்த கோரஸை நான் சேர்த்து வாசி காட்டுறேன். அடுத்தது சரணம், மன்னவன் பேரை சொல்லு பாப்பா மாரி சசாசா மல்லிகை சூடிக்கொண்டே நீ சரிக மாப்பாப்பா மாப்பா மாப்பா. அப்ப அந்த ஸ்டெப் சேர்த்து வரப்ப மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். அதுக்கும் அதே சுரம் தான் வருது, அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாசைகள், அந்த லைனுக்குரிய சுரம். ரிம ப நீ 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 நீ, அந்த இடத்துல நீ ஒன்று வருது. நீ ப ம ப ம கரி ரே. அப்ப சேர்த்து வரப்ப என்னவோ ஆசைகள் என்னத்தின் ஓசைகள், அந்த லைனுக்குரிய சொரம். ரிமா பதா தா தா தா, அந்த இடத்துல தா டூ வருது. தா பா மா பா மா கரீரி அப்படி வருது. அப்ப சேர்த்து வரப்ப மாலை சூடி பாமா பா பசா 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 மஞ்சம் தேடி பாமா பா பனினி பனி பனி அப்படி வருது. அப்ப சேர்த்து வரப்ப காதல் தேவன் சந்நிதி பாமா பா பகக ரி கரிசா கரிசா கரிசா. அப்ப அந்த ஸ்டெப் சேர்த்து வரப்ப இப்ப சரணம் முழுக்க நான் சேர்த்து வாசி காட்டுறேன். இரண்டாவது சரணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இன்டர்லூடு இது. கமபாமா கமபாமா சா பா 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 சா சா சா
கமபா மா கமபா மா பா 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 மா 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 நீ பத நீ பத நீ தா பா மா பா கமபா கமபா. அப்ப சேர்த்துறப்ப ரிகரி சா ரிகரி சரிபா காரி சா ரிகரி சா சகரி ரிசசா அப்படி வருது. இப்ப அந்த பீஸ சேர்த்து வாசி காட்டுறேன். இந்த கீரவாணி ராகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகையான உணர்ச்சிகளையும் அந்த ராகத்தில் வெளிப்படுத்த முடியும். குறிப்பாக வந்து மத்தியமத்தை சஜ்ஜமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேமாவதி அப்படின்ற ஒரு ராகம் கிடைக்கும். பாவை வந்து சஜ்ஜமாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராகம் வந்து வகுலாபரணம் அப்படின்ற ராகம் கிடைக்கும். தாவை வந்து சஜ்ஜமா வச்சு வாசிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ராகம் வந்து கோசலம் அப்படின்ற ராகம் கிடைக்கும். நீங்க இந்த பாடலை கற்றுக்கொள்வதற்கு இதே ராகத்துல அமைந்திருக்கக்கூடிய திரைப்பட பாடல்களை நான் சில பாடல்களை உங்களுக்கு கொடுக்குறேன். அதை பயன்படுத்தி நீங்க முயற்சி செய்யுங்க. தங்க சங்கிலி மின்னும் பைங்கிலி பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி காற்றில் எந்த கீதம் நினைவுகள் நெஞ்சினில் புதைந்தது நாள் ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேட்குதா என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் வரும் நேரம் ஊரத் தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஒன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா மண்ணில் இன்ப காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ அடி நான் புடிச்ச கிளியே வாசமுள்ள கொடியே என் மனசு துடிக்குதடி என்னை தாளாட்ட வருவாளா நில்லா அதுவானத்து மேலே ராஜராஜ சோழன் நான் அதிதாரத்தை பூசிக்கொள்ள ஆச சின்ன மாணி குயிலே ராஜா மகள் வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா பாட்டு பாடவா பாட்டு கேட்கவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா மலரே தென்றல் பாடும் ராகம் இது அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே குங்கும பூவே கொஞ்ச பூராவே மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க
காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம். கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. இந்த ராகத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷ உணர்ச்சிக்கும் அதை பயன்படுத்தலாம், சோக உணர்ச்சிக்கும் அதை பயன்படுத்தலாம். அந்த சின்னத்தம்பின்ற படத்தில் வரக்கூடிய போவோமா ஊர்கோலம், அதே பாட்டில் அதே சோக உணர்ச்சிக்கு நீ எங்கே என் அன்பே அப்படின்னு வருது. அதே மாதிரி வாவா அன்பே பூஜை குண்டு, அதே மெட்டில் தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு. இந்த காணொளி லென்த்தாக போகக்கூடாதுன்றதுக்காக பாடலுடைய தொடக்க ஒரு வரியை மட்டும் பாடி சொல்லியிருக்கேன். இந்த பாட்டெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரங்களில் ஆக்சிடென்டல் நோட்டு கண்டிப்பாக இருக்கும். இந்த ராகத்துடைய ஆரோகண அவரோகணத்தை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே அந்த ஆக்சிடென்டல் நோட்டை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காது கேட்கின்ற திறனால நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய பாட்டெலாம் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல காணொலி சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்க வீடியோஸ் பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.